வச்சு உங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு விலாகில் மீட் பண்ணி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குட்டியாக ஒரு விலாக் தான் போகுது. அதாவது இந்த கொரோனா லாக்டவுன் அதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால நாங்களும் எல்லோரும் ரொம்ப வெளியவே போகாமல் அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஆர்த்தி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கிளம்பியாச்சது தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம், அதாவது இன்றைக்கி பீட்ரூட் புலாவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானு. மேபி ஒரு ப்ரியர் ப்ரிப்ரேஷன்லாம் ரெடி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சரி போயிட்டு அங்கே என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி போகுது இந்த டே அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோவில் போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இட்லி, அதுக்கப்புறம் சாம்பார். சாம்பார் வந்து பாசிப்பருப்பு பிடித்த சாம்பார் தான். ஸோ இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பாசிப்பருப்பு மட்டும் வேக வச்சாச்சுன்னா. இது வந்து பாசிப்பருப்பு கஞ்சி எனக்காக எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் அப்படியே கருப்பட்டி போட்டு பால் ஊற்றி அப்படியே சாப்பிட்றலாம். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் புலாவ் பண்ணலான்னு பிளானு. பீட்ரூட் புலாவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, காரம் வந்து இது மட்டும்தான். ஸோ புலாவுங்கிறதுனால ரொம்ப காரமாக இருக்காது. ஸோ இதை போட்டு நல்லா மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு, இந்த பாசிப்பருப்பை வேக வச்சுருக்கோம்ல, இதில் என்ன பண்ணிடலாம்னா திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சமாக பால் சேர்த்து சூப்பர், அந்தளவுக்கு திக்காக இருக்குது. இந்த மாதிரி கன்றாவியான ஒரு வேலையை யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. ஸோ இப்போ வந்து நல்லா கொஞ்சம் லிக்விடாக இருக்குதா, டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. பசிப்பருப்பு கஞ்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் மார்னிங்கில் சாப்பிட்டோன்னா. கிளம்பியாச்சு நாங்கள். ஸோ இங்கே ஆர்த்தி வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுருக்கா. ஆக்சுவலி இங்கே எல்லாம் ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அடுத்த ஹவரில் வரணுக்கும் இருக்கு. பீட்ரூட் புலாவ் தான் இன்றைக்கி மெனு. பீட்ரூட் புலாவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம சேனல்லையும் இல்லை. ஸோ அதனால் அதை அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு உழுது மட்டும் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னால், ஸோ இப்போ வந்து பீட்ரூட் கட் பண்ணிவிட்டு ஆனியனும் கட் பண்ணி வச்சாச்சுன்னா அவளே வந்து பண்ணுறான். ஸோ நான் கட் மட்டும் பண்ணுறேன் இப்போ. ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து புலாவ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதில் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு ரெடியாக வச்சுருக்கு. ஸோ இப்போ இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிக்கலாம். ஆர்த்தி வந்து புலாவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதான் நான் இதை வாஷ் பண்ண போகிறேன். இப்போ வந்தாச்சு. இன்றைக்கி விலாகில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பீட்ரூட் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கா. நானும் வந்து இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரேண்டமாக அப்படியே இஞ்சி பூண்டெல்லாம் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பீட்ரூட் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒயிட் ரைஸ் ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை மட்டும் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நான் டைரெக்டாக குக்கர்லேயே வச்சிடலான்னு. நான் வந்து இதை ஃபுல்லாக நெய்யில் தான் பண்ண போகிறேன். அதனால் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 4 ஸ்பூனு. நம்மளோட ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3-4 கிராம்பு, க்ளோஸ், அப்புறம் பட்டை, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம். ஜீரகம் வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இதில் சேர்த்துடலாம்.
இது வந்து ரெண்டு ஆளாக்கு சோ அதனால ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கோம் அப்புறம் இதோட இந்த வெள்ளை பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் பண்ணி போல அதையும் இதல ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மிக்ஸியை வந்து நல்லா அலம்பி ஊத்தும்போது என்னன்னா நம்ம வந்து முதல்லயே இந்த ஆளாக்கு எவ்வளவு நம்ம அரிசி எடுத்து வச்சிருக்கோமோ அத அந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து இதல மிக்ஸில அலம்பி ஊத்துறங்க இல்லனா எக்ஸஸ் தண்ணி ஆயிடும் அதனால கொஞ்சம் குழஞ்சி போற மாதிரி ஆயிடும் இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் சோ இப்போ ஒரு 2 मिनिट्स கழிச்சு இந்த பீட்ரூட்டை இதல சேர்த்துறங்க இதல வேணும்னா நீங்க வேற வெஜிஸ் கூட சேர்த்துக்கலாம் பட் இது மட்டும் இருந்ததா நல்ல அந்த கலருக்கு நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் போல ஒரு கால் ஸ்பூன் வந்து நான் ரெட் chili பவுடர் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி ரெட் chili பவுடர் இதுவுமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணா சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாய் ஒண்ணே ஒன்னு தான் போட்டதனால லைட்டா கொஞ்சமா சேர்த்துக்கேன் நான் பீட்ரூட் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும்ன்றதனால சோ பேசிக்கா புலாவுங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா தான் இருக்கும் ரொம்ப காரமா ஸ்பைசியா இருக்காது சோ வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லனா ஸ்கிப் பண்ணிடலாம் இங்க பாத்தீங்கன்னா ரைஸ் அலம்பி அதுக்கு தேவையான தண்ணியும் நான் அலந்தே ஊத்தி வச்சிருக்கேன் இதுலயே ஒரு 2 मिनिट्स ஊறட்டும் அப்படினு சொல்லிட்டு சோ அதையும் இதல அப்படியே சேர்த்துறலாம் இப்போ வந்து இது ஒரு கொதி வந்தானே நம்ம மூடிரலாம் உப்பு சேர்த்துட்டு இது ஓரளவு கொஞ்சம் ஒரு இந்த பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சோ இதல நான் மூடி வச்சு யூசுவலா நீங்க பாஸ்மதினா ரெண்டு விசில் விட்டா போறோம் இது நார்மல் ரைஸ்ங்கறதனால மூணு விசில் விடணும் புலாவ் இஸ் ரெடி இப்போ வந்து வாக்சினேஷன் இப்ப நாம எடுத்துட்டோம்ல அத பத்தி லாவண்யா மேடம் கேட்டிருந்தாங்க ஆமா சோ நம்ம இப்ப வாக்சினேஷன் எடுத்துச்சது எப்படி என்ன வாக்சின் எடுத்துட்டோம்ங்கறத ஜஸ்ட் ஒரு சிம்பிளா சொல்லிரலாம் நமக்கு எப்படி எஃபெக்ட்ஸ் இருந்தது அந்த வாக்சினோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஃபர்ஸ்ட் வந்து 18 to 45 வந்து டிக்ளேர் பண்ணி வந்து வந்த உடனேமே வந்து நாங்க ரொம்பவே யோசிச்சோம் டு பி ஃபிராங்க் வந்து உண்மையிலேயே நாங்க ரொம்ப யோசிச்சோம் ஏன்னா எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து சைனசிட்டி ஸ்ட்ரகிள் இருக்கு ஸோ லங் இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா இருப்போம் நாங்கள் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் வேவ்லையும் தப்பிச்சிட்டோம் செகண்ட் வேவ்லையும் தப்பிச்சிட்டோங்கிறதுனால எதுக்காக நம்மளா போயிட்டு வந்து இதை எடுத்துட்டு மேபி கொரோனா நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க அது அந்த வைரஸ் தான் இன்ஜெக்ட் பண்ணும்போது அதோட ரிவர்ஸ் எஃபெக்டா கூட வருது அப்படின்லாம் சொன்னாங்க பட் ஆனா அது எல்லாமே வந்து தப்பான ஒரு அசம்ஷன்ங்கறத நாங்க லேட்டரா புரிஞ்சிட்டோம் அது எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல ஆன்டிபாடிஸ் டெவலப் பண்ணி அதுக்கு அப்புறமா தான் இன்ஜெக்ட் பண்றாங்க சோ வந்து கண்டிப்பா வாக்சினேஷன் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த வீடியோவே வந்து அதுக்காக நான் கண்டிப்பா வாக்சினேஷன் எல்லாரும் எடுத்துக்கோங்க அதாவது WHO வந்து இது பண்ண ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா மாஸ்க் அப்புறம் வேக்சினேஷன் இது ரெண்டு தான் வந்து நம்மள வந்து காப்பாற்றும் அடுத்தடுத்த இதுல இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பா வந்து வேக்சினேஷன் எடுத்துட்டே ஆகணும் இனிஷியலா வந்து அதான் நம்ம நாங்க வந்து எடுக்கவே வேண்டாம் இப்படி போற போக்குல போயிட்டே இருப்போம் வந்தா பாத்துக்கலாம் ஆன்டிபாடி வந்து கொரோனா வந்துருச்சுன்னா கூட டெவலப் ஆயிடும் அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்தோம் ரெண்டாவது இந்த இன்ஃபெக்ஷன் வேற இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஒரு பயம் இருந்துச்சுதான் ஏன்னா இப்போ வந்து நாங்க சிங்கிள் கிடையாது பாத்தீங்களா எங்களை டிபெண்ட் பண்ணி எல்லாம் இருக்காங்க ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு ஏதாவது முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு யோசனையிலேயே வந்துட்டு ஆனா எங்க ஹஸ்பண்ட் எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் இப்போ பண்ணோன்னா வந்து அவங்க எடுத்தாங்க சோ அவங்களுக்கு ஒரு 2 days ஃபீவர் இருந்தது அப்பா எடுத்துட்டாங்க அப்பாவுக்கு வந்துட்டு பெயின் மட்டும் இருந்தது ஒரே ஒரு நைட் ஃபீவர் டெண்டன்சி இருந்தது சோ எங்க அண்ணா எல்லாருமே எங்க ஃபேமிலியில எல்லாருமே ஒருத்தர அந்த அபோவ் 45 எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் 60 இயர்ஸ் அவோல அப்படியே எடுத்துட்டாங்க அப்புறம் அபோவ் 45 எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ நாங்க மட்டும் அப்படியே ரொம்ப யோசிச்சு தான் எடுத்தோம் சோ அப்புறம் ரொம்பளே அப்படினால எடுத்து தான் 15 டே வந்து போயிடு சடனா போட்டு வந்தோம் ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து எடுத்தோம் அதுக்கு அந்த நாங்க நீ எங்க எடுத்துட்டோம்ங்கறதை சொல்லலாம் வந்து நாங்க ஹாஸ்பிடல்ல எங்கேயுமே போல ஜஸ்ட் வந்து கேம்ப் இப்ப எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே போட்டிருக்காங்க இல்லையா அது மாதிரி வீட் பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல போட்டிருந்தாங்க அங்க போய் என்னன்னா நமக்கு ப்ரீவியஸா டோக்கன் வாங்கணும் அப்படின்னு மட்டும் இதுல என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸி அவங்க வந்து அந்த ஐடி அப்படியே எடுத்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வச்சு அதை எடுத்துறாங்க எடுத்து டக்குன்னு உங்களுக்கு மெசேஜ் வந்தோடனே
ஈஸியா வந்து வேக்சினேட் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லைனாலுமே இன்னொரு 2 மினிட்ஸ் ஆகும், அவ்வளவுதான். ரொம்ப பெரிய அவங்களே ரெஜிஸ்டர் அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸோ அதை வச்சுட்டு உடனே அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறாங்க. அதே ஆஸ் இட் இஸ் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணா ஏதாவது இமீடியட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ட்ரீட் பண்றது. ஏன்னா டாக்டர்ஸும் டாக்டர்ஸோட சூப்பர்விஷன்ல தான் போட்டுட்டு இருக்காங்க, ரெண்டு நர்ஸ் இருந்து போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு என்னன்னா இனிஷியலா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சாயங்காலத்துக்கு மேலதான் கொஞ்சம் கை வலி கொஞ்சம் இருந்துச்சு. ஆக்சுவலி ஆர்த்திக்கு வந்து கை வலி வலி ரொம்ப இருந்தது. எனக்கு வந்து வலி சப்சைட் பண்ற மாதிரி கொஞ்சம் ஃபீவரிஸ் டெண்டன்சி வந்து எனக்கு இருந்தது. அன்னைக்கு நைட்டு மட்டும் இருந்தது, மறுநாள் காலையிலயும் மிட் மார்னிங்ல கொஞ்சம் இருந்தது. ஸோ ரெண்டு நாளுமே வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுருந்தாலும் அதுவாகவே சரியாயிடும், உடம்புல இம்யூனிட்டி அதுவே டெவலப் ஆகி அதுவே அடுத்த நாள் ரெடி ஆயிடும். ஸோ எந்த விதமான பில்ஸ்லாம் நம்ம எடுக்கணுங்கிற தேவையே இல்லை. பட் ஆனால் நம்மளால மேனேஜ் பண்ண முடியலைங்கிற கண்டிஷன்ல டோலோ ஆர் பாராசிட்டமால் அந்த மாதிரி பாராசிட்டமால் அது மட்டும் எடுக்கணும். ஏன்னா பெயின் கில்லர்ஸும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து நைட்டு எடுக்கல, ஆனால் காலையில் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அந்த கையை அசைச்சு வேலை பண்ண உடனே தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த வழியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால பாராசிட்டமால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டும் எடுத்துக்கிட்டேன், மார்னிங்கும் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அடுத்தடுத்து ஒர்க் பண்ண முடியல, ஆல்ரெடி சைனஸ் ஃபீஸ் எனக்கு ஜாஸ்தி, நமக்கே தெரியும் நம்மளால அதை பேர் இல்ல அப்படிங்கறது தெரியும். அதை பொறுத்து நீங்க உங்களோட உடம்புக்கு எப்படி அது நீட் இருக்கோ அது தகுந்த மாதிரி. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இதனுடைய எஃபெக்ட்ஸ் வந்து எதுவுமே தெரியாது. காசன் எஃபெக்ட்ஸ் வந்து சாதாரணமா ஃபீவர்னா இப்படித்தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஜலதோஷம் பிடிச்சதுன்னா இப்படித்தான் இருக்கும், தலைவலி உடம்பு போனீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். ஆமா ஒரு நாள் இருந்துதான் போகும், அது ஃபீவர் வந்தா 3 நாள் இருந்துதான் போகும். அதனால நம்ம தெளிவா இருக்கும், ஓகே ரைட் அது வாட்டி இருக்கும், சரியாயிடும் சரியாயிடும்ங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் இந்த விஷயத்துல ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி ரியாக்ஷன் இருக்கு. இப்போ அப்பாக்கு எல்லாம் என்னாச்சுன்னா சொன்னாங்க ஷீல்டு வந்து நல்லாவும் இருக்கு அப்படின்னு நிறைய எங்க வீட்டுல எல்லாருமே ஷீல்டு. இப்பயும் அந்த ரீசன்ட் நியூஸ்ல கூட ஷீல்டோட எஃபெக்டிவ்னஸ் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு, அதாவது டேஸ் இன்னும் தள்ளி போட்டாங்க அவங்க, அதோட எஃபெக்டிவ்னஸும் இன்னுமே ஜாஸ்தி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் நம்ம போட்ட அந்த டைம்ல தான் அந்த நியூஸ்லயும் போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா எங்க வீட்டிலேயே இன்னொரு அண்ணா ஃபேமிலி அவங்க எல்லாம் கோவாக்சின் எடுத்திருக்காங்க. கோவாக்சின்லயும் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் இந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க அதை எனக்கு ஃபீட்பேக்கா கொடுத்தாங்க, எங்களுக்கு நல்லா தான் இருக்கு, சளி எல்லாம் பிடிக்கல, சோ நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவாக்சின் பத்தியும் சொல்லிருக்காங்க. சோ என்ன வேக்சின் என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க, எடுத்துருங்க, உடனே எடுத்துருங்க. எடுத்துட்டு எடுத்துட்டு இருக்கிறதா இனிமே வர காலகட்டத்துல நமக்கு சேஃப் இல்ல, நம்ம எடுத்துட்டு கேர்ஃபுல்லா இருந்தாதான் இப்ப திருப்பி ஏதோ தேர்ட் வேவ் சொல்றாங்க. சோ அந்த தேர்ட் வேவ் வந்து குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கவங்க வேக்சின் எடுத்து கொஞ்சம் தப்பிச்சுட்டே வராங்கன்னா அந்த பசங்களை அஃபெக்ட் பண்ணும். பட் இப்ப நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா மட்டுமே தான் அந்த பசங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாதபடி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுவும் கடந்து போகும்னு நம்ம முடிச்சு எடுக்க வேண்டாம், அதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அது எல்லாமே மித்து. பட் இருக்கு ப்ராப்ளமும் இருக்கு, ஒரு 1000 ஒரு ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் நம்ம அதை வந்து ஏன் நம்மளுக்கு இருக்கும் நம்ம நினைச்சுக்க வேண்டாம், கண்டிப்பா நம்ம பாசிட்டிவாக எடுத்துட்டு என்ன ஒரே விஷயம் அப்பா எங்க அப்பா தான் சொன்னாங்க, நம்ம என்ன அக்னிமன் போட்டா வந்திருக்கோம், இங்க போக வேண்டியது ஒரு நாள் போக வேண்டியதுதான், வேக்சின் போட்டு போனா போக வேண்டியதான், அதுக்காக என்ன பண்றது, ஆனா எடுக்காமே எதுக்காக நம்ம வந்து பயந்துகிட்டே இருக்கணும், அதனால போய் எடுங்க அப்படின்னு அப்பா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க போய் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, போய் எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டு நியர்லி ஒரு 10 to 15 days இருக்கும் இல்லையா. ஸோ செகண்ட் வேக்சின் தான் நாங்கள் வெயிட்டிங். ஸோ எல்லாருமே கண்டிப்பா வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இந்த விளாகையும் அப்படியே முடிச்சிடலாம், அந்த விளாகு அவுட்ராவும் இருக்குல்ல நம்ம அன்னைக்கு. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்க எல்லாருமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறோம். நன்றி.